துருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆனை முகத்தோனே ஆதலால் ஆதலால் கூப்பும் ரதம் கை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகராம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு நாளும் ராசி பலன் நிகழ்ச்சியில் நம்ம ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை கேட்டுருக்கோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வெளியில் கோயில்களுக்கு போகும் பொழுது அந்த ஆலயத்தில் பார்க்கக்கூடிய ஒருத்தங்க, சாமி நீங்கள் நேரம் நேரம் ராசி பலன் நிகழ்ச்சியில் சொல்லிட்டுருக்கீள், ஒவ்வொரு விஷயமும் ஆன்மீக தகவல் எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருக்கு. நீங்கள் இந்த தாமரையை வச்சு வழிபட சொன்னால் நாங்கள் ரெகுலராக அதை பண்ணிகிட்டே இருக்கோம். மன திருப்தி முட்டுது. நீங்கள் சொன்ன விஷயம் நடந்தது, எனக்கு மனஸ்திருப்தி விட்டது. என் குழந்தைக்கு நல்லா படிப்பு போதணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி சரஸ்வதி வழிபாடை பற்றி சொன்னேன், எனக்கு அவன் நல்லா படிக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது, நிச்சயமாக அவன் நல்லா படிப்பாங்கிற ஒரு மன திருப்தியும் வந்ததுன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் சொல்லும்போது இந்த நிகழ்ச்சியில் புதிய புதிய விஷயங்கள் நிறையா சொல்லணும், சாஸ்திர சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறையா உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவலில் ஒவ்வொரு விஷயமா நம்ம நிகழ்ச்சியில் சொல்லிட்டு இருக்கோம்னு சொல்லி அடுத்து இன்றைய தேதியும் தேதிக்குண்டான சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்க போறோம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வின் நட்சத்திரத்தில் நான்கு பாதம், பரண நட்சத்திரத்தில் நான்கு பாதம், கிருத்தி நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்தில் உயர்வான சிந்தனைகள் நிறையா இருந்துருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். எதை செய்தாலும் ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி இதை பண்ணணும் அதை பண்ணணும் உட்காந்த இடத்துலேயே காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். குழந்தைய நிறையா கேம்ஸ் விளையாண்டுட்டே இருக்கா, கட்டு குட்டிச்சவரா போயிட்டா அப்படின்னு நினச்சிட்டு இருக்க பெற்றோர் கூட இன்னைக்கு பண்ணக்கூடிய காரியங்கள் குழந்தைகள் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவா அதி அற்புதமான செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும், மன சந்தோஷத்தை கொடுக்கறதா இருக்கும். பரீட்சையில் நல்ல மார்க் வாங்கக்கூடியதாக இருந்துருக்கும். போன இடங்களில் நல்லபடியாக நடந்துப்பா, நம்ம இவ்வளோ கற்றுக் கொடுத்துருக்கோமா, பெரியவங்க நல்லா கற்றுக் கொடுத்துருக்கான்னு சொல்கிற அளவுக்கு பெருமையாக நடந்து கொடுக்குற வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதே மாதிரி பார்த்தோன்னா மருத்துவ சம்மந்தமாக படிக்கணும்னு நினைக்கிறவளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. அதுமாதிரி வழக்குகள் இருக்கிறவளுக்கு வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா தெரியும். இன்றைய தினத்தில் முயற்சிகள் வெற்றி கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் உயர்வான சிந்தனையில் உயர்வான மதியில் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் பெயர் அதிர்ஷ்டம் கொண்ட எண் 7 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர, குரு வழிபாடு விசேஷகரமான வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திக நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்கள், ரோஹி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சாந்தமாக இருந்து எந்த காரியத்தை செய்தாலும் யாருக்குமே தெரியாது, அமைதியாக இருப்பில் காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. என்னடா நம்ம முன்னாடி தான் நின்றுருந்தாலே இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்காளே, இங்கே உட்காந்துட்டே இந்த காரியத்தை பண்ணுறாளேன்னு யோசிக்கிற அளவுக்கு சாந்தமாக இருந்து காரியத்தை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் பார்த்துட்டோம்னா தூங்கிட்டு இருப்பா, சில பேர் தூங்குறமா நினச்சிட்டு இருப்பாள். இந்த தூங்கின்னு இருக்கிறவாளை எழுப்புறது ரொம்ப ஈஸி, ஆனால் தூங்கின்ற மாதிரி நடிக்கிற வாழை எழுப்புறது ரொம்ப கஷ்டம். ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துட்டு எல்லா காரியத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சமுதாயத்தை பற்றிய கேள்விகள், அதே மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறையா கேள்விகள், நான் வேலைக்கு போனோமா வேண்டாமான்னு யோசனைகள், இந்த வேலைக்கு போனால் எனக்கு திருப்தி இருக்குமா, இல்லை இந்த வேலை எனக்கு சூட்டானதா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரும். நீங்களே உங்களுக்குண்டான பதில்களை தேடி ஆலயங்களுக்கு போகிறது, குருமாளுக்கு போகிறது, ஜோதிடத்தை தேடி போகிறது, இந்த மாதிரி தெளிவு பெறத்துக்கான ஒரு இடத்துக்களை போய் நல்ல நல்ல விஷயங்களை கேட்டுண்டு அதன் மூலமான உங்கள் மனசில் நிர்ணயிக்கக்கூடிய விஷயத்தை சரிவர செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. கல்யாண காரியம் எதிர்பார்க்குறவாளுக்கு நல்ல காரியங்கள் கூடி வரும். குழந்தைகளை நல்ல இடத்த சேர்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு காரியங்கள் ஜெயமுடன் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் பேர் அதிர்ஷ்டம் கொண்ட என் 9 நிறம் ராமர பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, மன நிம்மதியும் திருப்தியும் தரும் வழிபாடு. மிதுனராசி என்பர்களே,
மிருகசேஷ நட்சத்திரத்தில் 3-4 பாதங்கள், திருவா நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், புனர்வசு நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு வெற்றிகரமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்து முடிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. மேலும் வெளிநாடு பிரகாணம் போகணும்னு நினைக்கிறவா, வெளிநாடு சம்பந்தமாக காரியத்தை ஜெயிக்கணும்னு நினச்சின்றவர்கள் நல்ல காரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு இடத்துக்கு போய் பணம் வாங்க போகிறோம், அந்த காரியம் நடக்குமா, நல்லபடியாக நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள். திடீர் பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கும். போகிற இடத்துல கோயில் வழிபாடு, குரு வழிபாடு, இந்த மாதிரி வழிபாடுகள் உங்களுக்கு மேன்மையை தரக்கூடியதாக இருக்கும், மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கல்யாண காரியம் எதிர்பார்க்குறவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். நிச்சயதார்த்தம் எதிர்பார்க்கணும், நிச்சயதார்த்தம் கூடி வரும். நல்ல காரியங்கள் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு காரியங்கள் இனி தான் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சகோதர சகோதரிகளுக்கு சில நடக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் நின்று அந்த காரியத்தை ஜெயித்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. வீட்டில் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனையை வெளியில் காமிச்சிக்காத, ஒவ்வொரு விஷயத்தையும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக உங்ககிட்ட வராதவாள்லாம் இப்போ வந்து சேரக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் ரொம்ப நாள் சந்திக்காத நபர்களையும் சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு விஷயம் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான அடிப்படையான திட்டவட்டங்களை திருட்டி அதற்குண்டான சரி செய்கிறதுக்கு உண்டான தன்மைகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய N5 நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு, காரியத்தை ஜெயம் பெற்று வெற்றி பெறும் வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு பயங்கள் போய் நன்மைகள் பெறக்கூடியதாக இருந்துருக்கு. ஒரு சில காரியங்களில் சில பேர் பயந்துருப்பேன், இதை பண்ணலாமா அதை வேண்டலாமான்னு. ஆனால் உங்களுக்கு திட்டவட்டமாக யோசித்து செயல்படக்கூடிய தன்மைகள் நிறையா வந்துருக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் நிறையா பெற முடியும். வருமானங்கள் நிறையா வந்துருக்கும். செலவுகளும் நிறையா ஆயின்ருக்கும். இந்த செலவுகளை கட்டுப்படுத்துறது எப்படின்னு யோசித்து அதன் மூலமாக சரி செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. வேலையில் இருக்கிறவா தொழில் பண்ணணுங்கிற எண்ணங்கள் நிறையா இருக்கும். வெளியூர் போயிடலாமா, உள்ளூரில் இருக்கலாமா, குழந்தைய ஹாஸ்டலில் சேர்க்கலாமா அப்படின்னு யோசிச்சு நிறையா பெற்றோர்கள் பார்த்துட்டுனா அதுக்குண்டான முயற்சிகளும் எடுக்கிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். நம்ம சொன்ன பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னு வருத்தப்பட்டுருக்கிறவாள்லாம் இன்றைய கிரகங்களே உங்களுக்கு சாந்தமாகும். அம்மா அப்பாட்ட நல்லா பேசி அம்மா அப்பா சொல்கிற விஷயத்தெல்லாம் செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் பழைய வாகனங்கள்லாம் கொடுத்து புதுசாக வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் வரக்கூடியதாக இருக்குது. எதிர்பாராத சில தொழில் முறைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அதன் மூலமாக நம்மளும் பண்ணலாமா அப்படிங்கிற யோசனைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள். கடன் கொடுத்தவா திருப்பி கடன் அடைக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வந்து சேரும். உதவிகள் நிச்சயமாக உண்டு. இன்றைய தினத்தில் பேர் அதிர்ஷ்டம் கொண்ட N3 நிற மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, விசேஷகரமான வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, மகாநட்சத்திரத்தில் 4 பாதம், பூர்வ நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்தர நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு இந்த எதிர்பாராத விதமாக நிறைய செலவுகள் நிறைய வந்துட்டுருக்கும். 4 நண்பர்கள் வருவா அவளுக்காக நீங்கள் எதாவது வாங்கி கொடுக்குறது, வீட்டு சொந்த பந்தங்கள் திடீர்னு வருவா அவளுக்காக நீங்கள் எதாவது காரியங்கள் பண்ணுறது, உங்களுடைய வேலையை விட்டுண்டு அவளுடைய வேலைகள்லாம் எடுத்து செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு. இதன் மூலமாக சில விரயங்கள் இருப்பாலும் என்ன விரயம் ஏற்பட்டோ அந்த விரயத்துக்கேற்ற வரவுகள் வந்து சேருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. தொழில் முறைகளில் ஈடுபட்டவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு, நல்ல நல்ல மாற்றங்கள் உண்டு. கல்யாண காரியங்கள் ஜெயமுடன் அமையும். எல்லா காரியத்தையும் நான் ஜெயிச்சிட்றேன் சார், கல்யாண விஷயத்தை என்னால் திட்டமிடவே முடியல அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். நவகிரக வழிபாடெல்லாம் உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் பேர் அதிர்ஷ்டம் கொண்ட N5 நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, உத்தர நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதம், சித்திர நட்சத்திரத்தில் 1, 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு அமைதியாக செயல்பட்டு ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. யாராவது கேட்டால் கூட பதில் சொல்லாமா வேண்டாமா யோசித்தா சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் இருந்துருக்கும். இன்றைய கிரகங்களே உங்களுக்கு சாதகமாக அமைந்து வெளிநாடு பிரயாணம், தூர பிரயாணம், அதே மாதிரி பிரயாணங்களில் வெட்டி கொடுறதுக்குள்ள வாய்ப்புகள் நிறையா வந்துருக்கும். படிப்பு பாதியில் விட்டவாளுக்கு புதிய படிப்புகள் வந்து சேர்றது, அதே மாதிரி மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கக்கூடியவாளுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடியதாகவும், குழந்தைகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் எதிர்பாராத சில வரவுகளும் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்குறவாளுக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்டங்கள் கூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் வந்து சேரும். மேலும் கௌரவமாக செயல்பட்டு கௌரவமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும். நம்ம பண்ணினாலே பிறருக்கு அது பிரம்மாண்டமாக தெரியணும்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துக்கும் செலவு பண்ணி அதை அழகாக செஞ்சு பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய N4 நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, மன தைரியத்தையும் திருப்தியும் தரும் வழிபாடு. துலாராசி அன்பர்களே,
சித்திர நட்சத்திரத்தில் 3-4 பாதங்களும் சுவாதி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் மிசா நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எதை பண்ணினாலும் நல்லா தெளிவாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கும். இதை பண்ணலாமா வேண்டாமாங்கிற யோசனைகள்லாம் கிடையாது. இதை பண்ணால் சரியாக வரும், உங்களுக்கு மட்டும் இல்லைங்க பிறருக்கு சொல்லி அது அப்படியே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. நம்ம ஜோதிடமே படிக்கலையே ஆனாலும் நம்ம சொல்கிற வாக்கள்லாம் பழிக்கிறதுன்னு உங்களுக்கே நிறைய விஷயங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். மேலும் இன்றைய தினத்தில் வெளியூர் போகிறது, வெளியில் தங்கிறது, அதே மாதிரி அந்த தங்கி அதற்குண்டான விஷயத்தெல்லாம் சரிவர செய்து முடிக்கிறது, வேலை விஷயமாக போயிட்டு வர்றது, தொழில் விஷயமாக போயிட்டு வர்றது, எதிர்பார்த்த பணவரவுகள் கிடைக்கிறதுக்கு உண்டானதாகவும் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. இன்றைய தினத்தில் ஒவ்வொரு செயல்பாடுகளும் உங்களுக்கு தெளிவாகவும் மாற்றங்களும் நிகழ்த்தக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். அதன் மூலமாக தொழிலில் வளர்த்து கொள்வது எப்படி, அந்த தொழில் மூலமான முன்னேற்றம் காண்பது எப்படிங்கிறத யோசித்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. கோயில் காரியங்கள், பரிகாரங்கள், ஜோதிட விஷயங்கள் இதெல்லாம் நன்மையாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். இன்றைய தினத்தில் பக்திகரமான தினம் மட்டுமல்ல மனம் தெளிவான தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, விசா நட்சத்திரத்தில் 4 பாதம், அனுஷ நட்சத்திரம் 4 பாதம், கேட்டை நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் கொண்ட உங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிறைய ஆதரவுகள் நிறையா இருந்துருக்கும். இதை பண்ணலாம், அதை பண்ண வேண்டாம், இது சரி அது சரியில்லை அப்படின்னு கூட இருக்கிறவா நிறைய உங்களுக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சரி, நிறையா பேர்த்தோடைய பேச்சை கேட்காம ஒருத்தருடைய பேச்சு தான் எனக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அவளுடைய பேச்சை கேட்டு சரிவர செய்யும்பொழுது காரிய வெற்றியும் நடந்துட்டுருக்கும். இவா பண்ணால் அதிர்ஷ்டமாக இருக்கும், இது பண்ணால் அதிர்ஷ்டமாக இருக்காதுன்னு யோசித்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. பணவரவுகள் கூடி வரும். மேலும் வியாபார விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடியதாக இருந்துருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றி இருக்கும். குழந்தைகள் மூலமான பெரியவங்களுக்கும் பெரியவங்க மூலமான குழந்தைகளுக்கும் நல்ல பேர் கிடைக்கிறதுக்குண்டான தன்மைகள் நிறையா இருந்துருக்கு. புதிய தொழிலை பற்றி மனசில் சிந்திப்பீங்க, அதுக்குண்டான முதலீடு நண்பர்கள்ட்ட பேசி இதை பண்ணலாமா வேண்டாமா, நீ ஏதாவது முதலீடு பண்ணுறியான்னு கேட்டு அவரும் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லி அந்த காரியத்தையும் வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. திருமண காரியங்கள் எதிர்பார்க்கிற வாழ்க்கை லாபகரமான செய்திகள் வந்து சேரும். குழந்தை வரம் எதிர்பார்க்கிறவங்க தெய்வாம்சமும் மேலும் மருத்துவத்தின் மூலமான திருப்திகரமான சூழ்நிலைகள் வந்து சேரும். இன்றைய தினத்தில் உங்களுக்குண்டான தேவையான பொருட்களை வாங்கி திருப்தி அடையக்கூடிய அற்புதமான தினம். இன்றைய தினத்தில் பேரதிர்ஷ்டம் கொண்ட எண் 8 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு பக்தியும் ஸ்ரத்தையும் வெற்றியும் தரும் வழிபாடு. தனுராசி அன்பர்களே, மூல நட்சத்திரத்தில் 4 பாதம், பூராட நட்சத்திரம் 4 பாதம், உத்திராட நட்சத்திரம் 1 பாதத்தை கொண்டு உங்களுக்கு மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பிரயாணங்கள் நிச்சயமாக இருக்குன்னு சொல்லலாம். மேலும் பூராட நட்சத்திரக்காரங்க மன திருப்தியும் செல்வ செழிப்பும் கூடி வரக்கூடிய அற்புதமான தினம். மேலும் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு மன பயம் போய் அடுத்தடுத்த நிலைக்கு முன்னேறணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையாக எடுத்து முயற்சி செய்து வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பெற முடியும். நிறையா பேர் பார்த்துட்டாலும் அந்த ஓவியத்தில் நல்ல பயிற்சி பெற்றவராக இருந்துட்டுருப்பா, ஆர்ட்டில் நல்லா பயிற்சி பெற்றவராக இருந்துட்டுருப்பா, அதே மாதிரி டான்ஸில் நல்லா பயிற்சி பெற்றவராக இருந்துட்டுருப்பா, பாட்டில் நல்லா பயிற்சி பெற்றவா, சங்கீதத்தில் திறமை வாய்ந்தவாக இருந்துட்டுருப்பா. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் கிராஃப்டில் கைவினை பொருட்களில் இந்த மாதிரி திறமை பெற்றவர்களுக்கெல்லாம் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகளும், பேங்க் சம்பந்தமான உத்தியோகம் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. மேலும் அரசாங்க சம்பந்தமான உத்தியோகத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா பரீட்சை எழுதி வெயிட் பண்ணுறவாளுக்கு நல்ல லாபகரமான செய்திகள் வந்து சேரக்குண்டான அதி அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் பேர் அதிர்ஷ்டம் கொண்ட என் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்பாள் வழிபாடு மன திருப்தினை தரும் வழிபாடு. மகரராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் 2-3-4 பாதம், துருவோண நட்சத்திரத்தில் 4 பாதம், அவிட்ட நட்சத்திரத்தில் 1-2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு பெருமையுடன் செயல்படக்கூடிய நாளாக இருந்துருக்கும். பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வந்து ஒவ்வொரு காரியத்தையும் இதை ஜெயித்தே ஆகணும்னு சொல்லிட்டு வெளியில் என்ன நினைப்பா நான் இதை பண்ணலைன்னா இது தப்பாகிடுமேன்னு சொல்லிட்டு அதற்குறையாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் யார்கிட்ட பேசுறது, இவா சாதகமாக பேசுறதா இவா சாதகமாக பேசுறதான்னு சில நிமிஷங்களில் யோசித்து பேசுவேன். இருப்பினும் உங்களுடைய பேச்சு தான் அங்கே எடுபடக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்குறது, தொழில் இடத்தை மாற்றுறது, வாஸ்து ரீதியாக வீடு கட்டுறது, கட்டின்றிருந்த வீடு தடங்களாகும்போது திருப்பி எடுத்து கட்டுறது, வேறொரு இடம் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிறது, அதுமாதிரி பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையணுமே இதுக்கு ஏதாவது பாடுபட்டே ஆகணுமேனு சொல்லிட்டு செயல்படுறது, அரசியல் அதே மாதிரி கலையில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், புதிய புதிய அறிமுகமெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இதன் மூலமாக அடுத்தடுத்த நிலைக்கு வந்து மன திருப்தியும் பெற முடியும். இன்றைய தினத்தில்
பேர் அதிர்ஷ்டம் கொண்ட எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு விசேஷகரமான வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, அவிட்டத்தில் 3-4 பாதங்கள், சதய நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், புரட்டாதி நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ஒரு பக்கம் மகர ராசிக்கு பெருமையாக இருந்தாலும் கும்பராசிக்கு பொறுமையாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. பொறுமை விட்டு பொறுமை இல்லாமல் எந்த காரியத்தை செஞ்சினாலும் வெற்றிகள் கிடைச்சாலும் திருப்தி இருக்காதுன்னா பொறுமையாக செஞ்ச இந்த காரியத்தை வெற்றி அடைஞ்சே ஆகணும்னு சொல்லி பொறுத்தோர் பூமி ஆழ்வாருக்கிற பேச்சு கேட்டாற்போல் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. மேலும் ஆசிரியர் பெருமக்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். கல்யாண காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறக்கூடியதாக இருக்கும். நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போய் பேசி அதன் மூலமான பேச்சு திறமையில் பெரிய பேர் வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது. குழந்தைகிட்ட கொடுக்கக்கூடிய பொருட்களை மறதி இல்லாமல் நீங்களே திருப்பி வாங்கி எடுத்துன்னு வந்தால் அந்த நஷ்டத்தை தவிர்க்க முடியும்னு சொல்லலாம். புதிய முயற்சிகள் மூலமான வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் இருக்கிறவா தொழிலும், தொழிலில் இருக்கிறவா புதிய முயற்சிகளும் லாபகரமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வழக்குகள் எல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நிதானமாக ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து என்ன தப்பு செஞ்சுருக்கோம், என்ன சரியாக செஞ்சுருக்கோம்னு சொல்லி தப்பை இனிமே செய்யாமல் சரியாக எல்லா காரியத்தையும் நடத்துறதுக்கு உண்டான அதி அற்புதமான ஒரு யோசனைகளை கும்பராசி நேயர்கள் இன்றைய கிரகங்களை அமைத்து கொடுக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6 நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வம், இஷ்ட தெய்வ வழிபாடு, மன திருப்தியும் வெற்றியும் தரும் வழிபாடு. மீனராசி அன்பர்களே, புரட்டாதி நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 4 பாதம், ரேவ நட்சத்திரத்தில் 4 பாதம் கொண்ட உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றணுமேனு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்காக ஓடி ஓடி உழைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. பிறருடைய உடல் நலத்தை பற்றி பேசுகிற நீங்கள் உங்களுக்குன்னு உடல் நலத்தில் அக்கறை என்பது தேவை. ஓய்வு எடுத்துன்னு எந்த காரியத்தை செஞ்சால் பெரிய தப்பு கிடையாது. இன்றைக்கி பண்ணக்கூடியதை நாளைக்கு பண்ண போகிறோம், அவ்வளோதான். இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துக்கு மிஞ்சி பெருசும் கிடையாது. சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாதுன்னு சொல்கிற மாதிரி ஆரோக்கியத்தை கவனிச்சுட்டு ஒவ்வொரு வேலையாக பண்ணிக்கணும். அப்படி பண்ணிண்டா நிச்சயம் வெற்றி பெறக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. யார் மேலேயோ இருக்க கோவத்தை மற்றவா மேலே காமிக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. வெளியில் இருக்க கோவம், குடும்பத்தில் இருக்க கோவம் வெளியில், இதை ஹேண்டில் பண்ணக்கூடிய விதத்தை தெரிஞ்சுட்டு தியானம், யோகா போன்ற விஷயத்தை கடைப்பிடிச்சு அதன் மூலமாக வெற்றி கொள்வதற்குண்டான வாய்ப்புகளை நம்ம முயற்சி பண்ணணும். மேலும் படிப்புகளில் நல்ல மாற்றம் முன்னேற்றங்கள் உண்டு. என்டர்டெயினாக நம்ம ஒரு இடத்துக்கு வெளியில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் திருப்பியும் அதை சுருக்கமாக முடிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை தேடிக்கணும். அடுத்தடுத்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஆகிறதுக்கு உண்டான முயற்சிகள் நிறையா படித்து தெரிஞ்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணி பிறரை மத்தியில் நம்ம பேர் புகழ் அந்தஸ்தாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைய கிரகங்களில் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் பேர் அதிர்ஷ்டம் கொண்ட என் 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, அமோகமான வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான முழுமையான பலாபலன்களை பற்றி தெரிஞ்சுட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இதே நிகழ்ச்சியில் நான் மகாலட்சுமி பூஜையில் நெல்லிக்கனியை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அதை எத்தனையோ பேர் கடைப்பிடிச்சு மன திருப்தியும் அடுத்தடுத்த விஷயத்தை பற்றி அடுத்தடுத்த நிலைகளுக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு. இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய மகாலட்சுமி பூஜை செல்வத்தை உயர்த்தக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான ஒரு வழிபாட்டு முறைகள் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். என்ன வழிபாடு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அம்பாளுக்குண்டான பிரியமான நிவேத்தியங்களில் ஒரு நிவேத்தியம்னா பஞ்சாமிரத நிவேத்தியம்னு சொல்லலாம். இந்த பஞ்சாமிரத நிவேத்தியம் ரொம்ப விசேஷமானது, பால் பாயசம் ரொம்ப விசேஷமானது. நான் டெய்லி எங்கே சார் வைக்க முடியும், டெய்லி இந்த மாதிரி நிவேத்தியம் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டேன்னா பஞ்சாமிரத்தை தாராளமாக நிவேத்தியம் பண்ணலாம். தொடர்ந்து பார்த்துட்டேன்னா உங்களுக்கு ஒரு மண்டலம் அதாவது 54 நாள் 90 நாள் இப்படி எடுத்துட்டு பஞ்சாமிரத்தை நிவேத்தியம் பண்ணி டெய்லி மகாலட்சுமியினுடைய போற்றுகள் அல்லது நாமாவளியை டெய்லி சொல்லிட்டு வாங்கோ. இப்படி சொல்லிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா நீங்கள் புஷ்பத்தினாலே தன்னால் அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பேன், இல்லை குங்குமத்தினால அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பேன். இந்த குங்குமத்தினாலையும் புஷ்பத்தினாலே அர்ச்சனை பண்ணுறத ஒரு பக்கமாக வச்சுட்டு நீ அடுத்தது இன்னொன்று பண்ணால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா உங்களுடைய காசு, அதாவது 108 காசை வச்சு அதை அத்தனையுமே பசும்பாலில் போட்டு அதை எடுத்து நெய்யில் போட்டு அதை எடுத்து நல்லா தொடச்சி அதன் மூலமாக குங்குமத்தை லேசாக மேலே குங்குமத்தை போட்டு ஒவ்வொரு காசையும் எடுத்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி பாருங்கள். நல்ல மாற்றங்கள் கூடி வரும். அதான் பசுனாம் ரூபமன்யச அப்படின்னு சொல்கிறா. பசுவே ரூபமான அம்பிகையை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு இந்த பசுனால் வரக்கூடிய சீரத்தை வச்சு, அதாவது பால் வச்சுண்டு, அதுக்கப்புறம் நெய், இந்த பால்னால் உருவாகப்பட்ட நெய்யை வச்சுண்டு எடுத்து குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணி சுவாமிக்கு பூஜை பண்ண பண்ண செல்வங்கள் கூடி வரும். அந்த இடத்துல நீங்கள் பூஜை பண்ணிட்டு அன்றைக்கி சாயந்தரம் உள்ளே போய் பாருங்கள், பிரம்மாண்டமான மனம் அந்த இடத்துல இருக்கும். லக்ஷ்மி வாசம் செய்கிறது நம்மளால் உணர முடியும். இப்படி தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா
உங்களுக்குள்ள நல்ல மாற்றம் முன்னேற்றங்கள் தெரியும். மகாலட்சுமி பூஜை அதி அற்புதம் வாய்ந்தது, நினைச்ச காரியத்தை நடத்தக்கூடியதுன்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சாமே இல்லாத இனம் தரும் நல்லவையே நல்லவையே எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே தனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கல்களே வேல்வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். நன்றி, வணக்கம்.